நம்மளுக்கு பிடிக்கிறது வந்து பீஃப் தான் ரொம்ப. தாஷா மகன் பிடிச்சதே சென்னை இதுதான். என் பீஃப் தான் உணவு. எங்களுக்கு அடி இல்லாமல் சோறே இறங்காது முதல்ல. அப்போ அந்த தாசமாக என்னை சுற்றி நிறைய உழைக்கும் மக்கள் இருந்தாங்க. டெய்லி பீஃப் வேணும், சாப்பிட்டுட்டே இருப்போம். நிச்சயமாக இந்த வீடியோ ஃபுட் பிளாகிங் வீடியோ மட்டும் கிடையாது. ஆனால் நான் தாசமகான் மக்கள்கிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி, பீஃப் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எங்களுக்கு குழந்தையிலேருந்தே எங்களுக்கு அது தான் சாப்பிடுவோம் நாங்கள் நிறைய. இங்கே நான் ஆட்டுக்கறி இந்த கோழியெல்லாம் கூட அவ்வளோ இஷ்டப்பட மாட்டோம், பீஃபு தான் ரொம்ப இஷ்டப்படுவோம் நாங்கள். பீஃப் ரொம்ப ஃபேமஸ்ப்பா, இங்கே தான் ஃபேமஸ். இந்த இடம் விட்டால் எங்கேயுமே பீஃப் உங்களுக்கு நல்லா கிடைக்காது. பீஃபு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பீஃப் இல்லாத நாங்கள் இருக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம பிஸ்னஸ்ஸு. சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன், சிக்கன்லாம் ரொம்ப ஹீட்டு. பீஃப் தான் நம்ம ரொம்ப. பிறந்தபோது அரைனா காலைனா முக்கால்னா ரெண்டுனா இப்படி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டு இப்போ வந்து 400 ரூபாய்க்கு வந்து நிற்கிது. அப்போ கூட நாங்கள் உள்ளே அதை சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறோம். மட்டனோட பீஃப் தாங்க பிடிக்கும், எல்லாம் கறியோட பீஃப் தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம பொறுத்ததுலேருந்து பீஃப் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் பீஃப் வந்து இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். தவாக்கறி இருக்கும், ஷீக்கு, பால், வீல். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ அந்த டேஸ்ட் வந்து நம்ம வேறு எந்த இடத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவே பீஃப்காக இருக்குன்றது எனக்கு இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். தெரிஞ்சதுனால இங்கே வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா நகர் போங்க, அந்த சைடு போங்க, இந்த பக்கம் போங்க, எங்கே போனாலும் தாசமகன் போனால் பீஃப் நல்லாயிருக்கும். இப்படி பீஃபுக்கு ஃபேமஸ் ஆகுகிற தாசமகான் சென்னை ஓட்டேரிக்கும் புளியந்தோப்புக்கும் நடுவில் இருக்குது. ஆடு தொட்டி மாடு தொட்டி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கறி பிஸ்னஸ் இங்கே ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே அது மட்டும் ஃபேமஸ் இல்லை, தாசமகான்ற பேருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுமே ஃபேமஸ் தான். இந்த தர்கானாலே தான் தாசமகானே ஃபேமஸ். தர்கா இல்லைன்னா எதுவுமே தாசமானே இல்லை. இந்த ஏரியா உருவாந்த காரணம் வந்து நம்ம உக்காந்துக்கிற இந்த பிளேஸ் தான். அது உள்ளே இருக்கிற மகான் இருக்கார் தாதா பீர் சொல்லிட்டு, அவரை தான் இந்த ஏரியா உருவாந்துச்சு. இவருடைய பேர் தான் தாதா, தாதா பீர் இவருடைய பேர். மக்கானன்னா அவர் வீடு, அது அவருடைய அந்த ஏரியா, அவங்க அவங்களுடைய வீடு மாதிரி, அவங்களுடைய ஏரியா மாதிரி மக்கானன்னா. அதனால அவர் பேரில் தாதா சா மக்கான்னு சொல்லி வச்சாங்க பேர். இதுக்கு முன்னே வந்து நாங்கள் கேட்டிருக்கிற பெரியவங்களை முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவே எல்லாம் இருந்தது. இந்த மகான் தாதா பீர் தான் வந்து இந்த ஏரியா உருவாக்குனாரு. அப்புறம் எப்படி ஏரியா மக்கள் எப்படி வந்தாங்க, வீடுலாம் எப்படி குடியேறினாங்கனாக்கா வந்து இவர் மகான் இருந்தால வந்து இவ பார்க்க வருவாங்க ஜனங்க. அப்படி வந்து அவங்களோட வந்து ஹித்மத்னாக்கா அவங்கள பணிக்குடைய செய்கிறது இந்த மகானுக்கு. அது பணிக்குடைய செய்ய வந்து யாரை பணிக்குடைய செஞ்சாங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா அப்படியே வந்து இங்கே தங்கிட்டாங்க. அவர் பார்க்குறது கொள்றதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஆளுங்க கடை தேவைப்படுதே, நான் சாப்பிட்றது இப்போ இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிடுச்சு. வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த கந்தூரி விழா நடத்துவாங்க, சந்தன கூட சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து ஜுலூஸ் சொல்லுவாங்க, அது ஊர்கோலம் மாதிரி வந்து சந்தன குடவங்க விழா திருவிழா. அந்த திருவிழா நிகழ்ச்சி வந்து வருஷம் வந்து இது பண்ணுறது வந்து நம்ம வந்து வழக்கம் போல் வந்து இன்றைக்கி அந்த பர்த்டே செலிப்ரேஷன் தாதா பீர் ஹத்ரத் தாதா பீர் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். அது சம்மந்தமாக வெளி மக்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து வந்து வெளி ஊர்லேருந்துலாம் வந்து நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி இங்கே வந்து இவங்க வந்து பாஜக பண்ணிட்டு துவா பண்ணிட்டு போவாங்க. வருஷத்தில் ஒரு நாட்டம் தாச ஸ்பெஷல் டே இன்றைக்கி மட்டும் ஸ்பெஷலாக வந்து பாபா ஹத்ரத்தோட வந்து அந்த திருவிழா வந்து நடத்துவாங்க.
இவ்வளோ நேரம் பேசினேன், இவர் தான் ஜியாபாய். எனக்கு தாசமாகாணம் புரிஞ்சிக்க நிறைய ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பீஃப் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் தான் இந்த ஏரியா டான் மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபாதர் தான் இது ஓப்பன் பண்ணார். 1984 1984லேருந்து நம்ம இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா இது ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிடுது. சென்னை ஓல்டு சென்னை வந்து நீங்கள் எங்கே போட்டாலும் ஏ1 பீஃப் ஸ்டால்னு சொன்னாலே போதும். இது கிராண்ட் ஃபாதர் தொழில். இது அப்பா கண்டினியூ பண்ணார், அப்போலேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் நியர்லி 38 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நமக்கு பேர் வந்து அப்படியே மாதிரி ஆகுது. ப்ராடக்ட் அதே சேம் ப்ராடக்ட்டு, சேம் குவாலிட்டி எதாவது அதே மாதிரி சேமாக கொடுக்குறோம். கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபை இருக்கிறாங்க. பீஃப் எப்படி இதை வந்துச்சுனாக்கா வந்து இது காலகாலமாக வந்து முன்னோர்கள் வந்து வியாபாரம் பண்ணியிருந்தாங்க இங்கே. இது எப்படினாக்கா வந்து இங்கே நிறைய பேர் வந்து இந்த முன்னோர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஷிப்பு இருக்கும் கப்பலில். அப்போ வந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பிரிட்டிஷு இந்த மாதிரிலாம் வந்து இங்கே அப்படியே மாடு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே உயிரோட மாடுங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணவங்க தான் இங்கே இப்போ இப்போதைக்கு இருக்கிறாங்க. அவங்க சந்ததி அவங்க ஃபேமிலிஸ் தான் வந்து பீஃப் கடைலாம் வச்சுருக்காங்க. இப்போ லைன் கறி நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா லைன் கறி வந்து ஒரு பால்னு விற்கிறாங்க இங்கே. அந்த ஸ்லைஸ் மாதிரி நீங்கள் போகலாம், ஸ்டேக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரிப்ஸ் கறி, இந்த பிளாங்கெட் கறி எல்லாம் நீங்கள் வந்து கவாப் மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணலாம். க்யூப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சர் லைன் இருக்குது, டெண்டர் லைன் ஒன்று ஒன்றுக்குது. அது வந்து நீங்கள் குக்கர் இல்லாமல் அந்த கறியை வந்து நீங்கள் எதுவாக வச்சுக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் 32 வருஷமாக இருக்கிறேன் இங்கே. அதே நிலைமையில் தான் இருக்குது. எதுவும் போர்டு கீடு எதுவும் கிடையாது. ஒரு நேம் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அக்கா பேர் இருந்தது, பாப்பா பிரியாணின்ற ஒரு பேர் இருந்தது. அடுத்தது இப்போ அக்பர் பிரியாணி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு தாசமகனுக்கு ஓரளவுக்கு எல்லா இடத்தோட நம்மளுக்கு ஒரு தனி பேர் இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றது எல்லாமே ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது இல்லையா. இதே தொழில் பண்ணுறவங்களும் உட்காந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க. பிறந்தது இந்த ஏரியாவில் தான். 25 வருஷமாக சாப்பிட்டுட்டுருக்குற இந்த அக்பர் பாய் பிரியாணி. இங்கே ஸ்பெஷல் என்னென்னா இங்கே மசாலா முட்டை, இது பேர் உள்ளே மசாலா இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். பிரியாணிக்கு அக்பர் பாய், மீதி கவாப் கடைலாம் இருக்குது. ஆ ஓகேண்ணா. ஆ ஓகே. தீன் சிக்கன்கா பார்சல் பண்ணுறது அவிக்கா பார்சல் தீன் வீல் உங்கள் அதேவோ பேஜம். முபாரக் முபாரக். இந்தியாவிலே வந்து இந்த பீஃபு ஷீக்கு பால்ன்றது வந்து இந்த இந்த உருவாச்சி எங்கன்னாங்க பெங்களூர் தான். ஆக்சுவலி அது பெங்களூர் சிவாஜி நகரில். அங்கேருந்தான் வந்து நம்மளுக்கும் வந்து இந்த ஏரியா இருக்கிற மக்களுக்கும் பெங்களூர் சிவாஜி நகர் மக்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னாக்கா நம்ம இங்கே நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அங்கிறதால வந்து போயிட்டு டெய்லமோ அதை ஒன்ஸ்லியோ வந்து மாதம் வாரம் வாரம் போகிறது வர்றது நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. இந்த பெங்களூர் சிவாஜி நகருக்கும் தாசமக்கானுக்கும் கஸ்டமர்ஸ்லாம் முதல்ல வந்து சாப்பிடுவாங்க. முதல்ல டேஸ்ட்டு பார்ப்பாங்க. வந்து முதல்ல ஒரு பிளேட் போடுங்க, எப்படி இருக்குது உங்கள் கடை பார்க்கலான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட பின்னாடி நல்லாயிருக்கு, இன்னொரு பிளேட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாம் பரவலாக வந்து ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. எப்படி ஆகி போச்சுனாக்கா இப்போது பெங்களூர்லேருந்து டேஸ்ட்டு வந்து இங்கே அதிகமாக நல்லா டேஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ சிவாஜி நகர் தான் வந்து உற்பத்தி. இந்த இங்கே எக்ஸாம்பிள் தான் சிவாஜி நகர், பெங்களூர் தான். ஆனால் பெங்களூர்லேருந்து ஒன்று அதிகமான டேஸ்ட்டு நிறைய குவாலிட்டியாக குவாலிட்டியாக கொடுக்குறாங்க சொல்லிட்டு வந்து நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஷீக் பாசெட் பயில தாலாம் பாம்கோ.
அது எங்ககிட்ட கேட்கறது ஒரு கஸ்டமர் கிட்ட கேட்டாலும் நல்லது. நான் இதுக்கு முன்னாடி யூஎஸில் வந்து சாப்பிட்றேன், அதுக்கப்புறமா இந்தியா வந்ததுக்கப்புறம் இங்கே இங்கே ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். தெரிஞ்சதுனால நான் இப்போ டெய்லி வரேன். இந்த லாக்டவுன்னால் ரொம்ப ரஷ் இல்லை அவ்வளோ, அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் வண்டிலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், சம கூட்டமாக இருக்கும்லாம் கடையிலையும் வியாபாரம்லாம். இந்த இந்த ஒரு மாதம் நான் கடை போடாமல் இருந்தது எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்தது. தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னு போது அந்த கஷ்டம் தானே இருக்கும் இல்லையா? சம்பாதிக்காமல் செலவு பண்ணுறது எப்படி இருக்குது, சம்பாரித்த பிற்பாடு செலவு பண்ணுறது எப்படி இருக்குது? இவங்க கூட லாக்டவுன்ற பிரச்சனையை பேசும்போது தான் இன்னொரு கேள்வி உருவாச்சு. பீஃபை தடை பண்ணணும்னு பல சர்ச்சைகள் வருது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன், கேட்டேன். ஒரு தூண்டுதல் இதெல்லாம் அவ்வளோதான் சொல்ல முடியும், ஒரு தூண்டுதல் தான் சொல்ல முடியும். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அது அரசியல், அது அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக இந்திய சுதந்திரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரும் சொல்லவே இல்லை பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. இது அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ். அது அவங்க சொன்னாங்க நாங்கள் சாப்பிடாது இருக்க மாட்டோம், நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். அது வந்து அவங்க என்னதான் அவங்க வந்து அவங்க படாது, எங்களுக்கு இதுதான் சாப்பிட்ற வரைக்கும் எங்களுக்கு இதுதான் முக்கியம், இதுதான் சாப்பிடுவோம், இது சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். அதாவது பீஃப் சாப்பிட்டவங்க யார் கெட்டு போயிருக்கிறாங்க கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். யார் நோயாளியாக இருக்கிறாங்க, யாருக்கு கஷ்டம் இருந்தது காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் மூணு வேலையும் பீஃப் சாப்பிட்றோம், என்ன கஷ்டத்தில் இருக்கும்? ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கிறோம். இப்போ சாப்பிட்டவங்க யார் இன்னும் கெட்டு போயிருக்கிறாங்க, இப்போ சாப்பிடாதவங்க யார் நல்லா இருக்கிறாங்க? அது ஒரு உணவு வகை தானே. இந்த சமூகத்தில் வந்து இந்திய மனோபாவன்றது ஒன்று நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி, அது வந்து மேலே கீழன்னு பார்க்கோம், உணவில் மேலே கீழன்னு பார்க்கோம், அந்த மாதிரி உணவு. இங்கே வந்து நான் பிறந்ததுலேருந்து மாட்டுக்கறி தான் சாப்பிட்றேன், எனக்கு அதை பற்றி எந்த இதுவுமே இல்லை. என் கூட ஒரு ஆங்கிலோ இண்டியன் வந்தானா அவன் நல்லா சாப்பிடுவான். இவனுங்க புதுசாக ஒரு கதையை அளக்கிறானுங்க, காலாகாலமாக சாப்பிட புதுசாக கண்டுபிடிச்சதில்ல மாட்டு இறைச்சின்றது, அது ஒரு புது பொருளே கிடையாது. அது ரொம்ப காலத்தில் இருந்தே அந்த மதுபர்க்கன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து என்னன்னாக்கா வேத காலத்தில் இருந்தே அந்த கத்தியை அந்த பசு அறுக்கிறதுக்குனே ஒரு கத்தி இருந்துக்குது. அது இங்கே இருக்கிற மாடு அறுக்கிறவனுக்கு தெரியாது, 36 வெட்டு இருக்குது பசுக்கு, அது இங்கே இருக்கிற பசு அறுக்கணும்னு தெரியாது. அண்டர் கட்டிங்லாம் அவனுங்க தான் எழுதிக்கிறாங்க, சான்ஸ்கிரிட்ல எழுதிக்கிறாங்க. பாலிட்டிக்ஸ்னு வந்தால் இது சொல்லி கூட அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம வந்து நேச்சுரல் பார்க்கலாம், நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட பீஃபில் வந்து இருக்கிற ப்ரோட்டீன் வந்து எந்த ஒரு அனிமல்ஸ் எடுத்தால் கூட இந்த மாதிரி ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்காது. சாப்பிட்றத வந்து யாரும் தடை பண்ண முடியாதுண்ணே. எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், நான் ஹிந்து, ஆனால் எனக்கு பீஃப் பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன். யாரும் வந்து என்கிட்ட வந்துட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை நிறுத்த மாட்டேன். முஸ்லீம் உடைய இது டிஷ் இல்லைங்க இது, இது நிறைய பேருடைய டிஷ் இது. முஸ்லீம் மட்டும் சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க, இது நிறைய இந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் பேர் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் பிராமின்ஸ் கூட சாப்பிட்றாங்க. எல்லாம் வந்து பாருங்கள் சாயங்காலம் அவங்க தான் நிறைய இருப்பாங்க, எங்கால் கம்மியாக தான் இருக்கும். எங்கே நாங்கள் வீட்டில் ஆக்கிறோம், அவங்க வீட்டில் ஆக்காதவங்களாம் ரோட்டில் வந்து சாப்பிட்றாங்க. இல்லை ஒரு ஒருவேளை மாட்டிறைச்சி சாப்பிட்டாக்கா அறிவாளி ஆக மாட்டாங்களா? நோபல் பரிசு வாங்கினவங்கள 90% பேர் யார்? ஆஸ்கர் விருது வாங்குறது 90% பேர் யார்? உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள், உலகின் மிகப்பெரிய படைப்பாளிகள், இந்த உலகத்தையே சமைக்கிறதுக்காக ஒரு சில அவங்க எல்லாமே மாட்டு இறைச்சியெல்லாம் ஒதுக்கி தள்ளுறாங்க. இங்கே இருக்கிற ஒரு சில நான்சென்ஸ் வேணான்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம இன்றைக்கி 400 அது சிக்கனோட. ஆ நான் இப்போ என்னால் வாங்க முடியலையே, ஏன் நம்ம சாப்பிட வேணாம் சாப்பிட வேணாம்ட்டு எல்லாரும் போய் சாப்பிட்ணுக்குறோம் சந்தையில் போய். உணவுன்றது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் எந்த சாயலையும் தாசமகான் மக்கள் விரும்பலை. அன்பும் சகோதரத்துவமும் கொண்டாட்டமும் நிறைஞ்ச தாசமகான் உழைக்கும் மக்களின் வாழ்வியலுக்கான எடுத்துக்காட்டு. இந்த ஊருக்கு ஜாதியுமே அதுன்றது கிடையாது, எல்லாம் ஒற்றுமை தான் நாங்கெல்லாம். இப்போ நம்ம நிறைய வியாபாரிகளாம் பார்க்குறோம், பீஃப் வியாபாரிகளாம் பார்க்குறோம், அவங்க பசங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க. இப்போ விவசாயத்தை படிக்க வைக்கிறாங்க, நம்ம டாக்டர்ஸாக கொண்டு வரணும் இன்ஜினியராக கொண்டு வரணும் சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. நிறைய இப்போ மக்கள் இப்போ ஜென்ரேஷன் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப டவுன் ட்ரோடன் ஏரியா இருந்தது, இன்றைக்கி இந்த ஏரியாலேருந்து நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காலம் போயிடுச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வந்து நியூ ஜெனரேஷன் வந்து எவ்ரிபடி ஆர் எஜுகேட்டட்.